ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நாம இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் சிறப்பாக விளையாடியும் அணி தோல்வியுற்ற போது அது வந்து ரசிகர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய ஐந்து முக்கியமான போட்டிகளை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். கிரிக்கெட் அப்படின்னாலும் சரி, எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி, ஒரு அணிக்கு வெற்றி மற்றொரு அணிக்கு தோல்வியும் கிடைக்கும். அது அந்தந்த அணியில் இருக்கக்கூடிய வீரர்களை பொறுத்தது. அது போலதான் இந்திய அணியின் கேப்டனாகவும் விக்கெட் கீப்பராகவும் இருந்த மகேந்திர சிங் தோனி உலகின் தலை சிறந்த பினிஷராக உருவாகி இந்திய அணி பலமுறை தோல்வி விளிம்பில் இருந்த போது இவங்க தனி அழகாக வெற்றியை பெற்றி கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இவங்க சிறப்பாக இந்திய அணி தோல்வியுற்ற ஐந்து முக்கியமான போட்டிகளை பத்தி பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிராக 2014 நடந்த T20 போட்டி. இங்கிலாந்து அணிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி அங்கு 1-3 என்ற கணக்கில் டெஸ்ட் தொடர தோல்வி அடைஞ்சாங்க. அதன் பிறகு ஒரு நாள் தொடர 3-1 அப்படின்னு கைப்பற்றினாங்க. இதனையடுத்து ஒரே ஒரு போட்டி கொண்ட T20 தொடரில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் விளையாடினாங்க. இதுல இங்கிலாந்து அணி முதல்ல பேட்டிங் செய்து 180 ரன்களை குவிச்சாங்க. இதனை தொடர்ந்து அதன் பிறகு கிளம்பின இந்திய அணி பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் 66 ரன்களை அடிச்சு ஆட்டம் இழந்தாங்க. 34 பந்துகள் 50 ரன்கள் தேவைப்பட்ட நிலைமையில பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் களம் கண்டாங்க. 22 பந்துகள் 24 ரன்களை அவங்க வந்து எடுத்திருந்தாங்க. கடைசி ஓவரில் 17 ரன்கள் தேவைப்பட்ட போது முதல் பந்து அவங்க சிக்ஸர் விளையாசினாங்க. அதன் பின்னர் 2 ரன்கள் எடுத்துவிட்டு 3வது பந்தில் ரன் எடுக்கும் வாய்ப்பு இருந்தும் அதை வந்து மறுத்துவிட்டாங்க. 4வது பந்து பவுண்டரிக்கு விரட்டப்பட்டது. 5வது பந்தில் பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் எதிர்கொள்ள காத்திருந்தாங்க. கடைசி 2 பந்துகளில் 5 ரன்கள் தேவை அப்படின்னு இருந்த போது பாத்தீங்கன்னா கடைசி பந்தில் பவுண்டரி அடிக்க முயற்சி செய்த போது 1 ரன் மட்டுமே கிடைத்தது. இதன் மூலமா இந்திய அணி 3 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தெளிவிட்டாங்க. இந்த போட்டி இந்திய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையே நடந்த போட்டி. T20 தொடர 2-0 அப்படின்ற கணக்கில் தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றுட்டாங்க. அதன் பிறகு ஒரு நாள் தொடரில் டிவிலியர்ஸ் அவர்களுடைய அதிரடியான ஆட்டத்தின் மூலமா தென்னாப்பிரிக்க அணி 303 5 விக்கெட்டுகளை இழந்து ஒரு வலுவான நிலைமையில இருந்தாங்க. இலக்கை துரத்திய இந்திய அணிக்கு கடைசி 10 ஓவர்களில் 90 ரன்கள் தேவைப்பட்டது. ரோஹித் சர்மா அவர்கள் சதம் அடித்தும் களத்தில் இருந்தாங்க. அவருடன் ஜோடி சேர்ந்த தோனி துவக்கத்தில் மெதுவாக விளையாடினாங்க. நிதானமாக ஆடி அவங்க பாத்தீங்கன்னா 16 பந்துகளில் 9 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க. அந்த சமயம் ரோஹித் சர்மா மற்றும் அதற்கு அடுத்து வந்த ரைனா இவங்க இரண்டு பேருமே அடுத்தடுத்து ஆட்டம் இழக்க இந்திய அணி இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டது. கடைசி 3 ஓவர்களில் 31 ரன்கள் தேவைப்பட்ட போது 10 பந்துகளில் 18 ரன்களை விளையாசினாங்க தோனி. கடைசி 6 பந்தில் 11 ரன்கள் தேவைப்பட்ட போது பாத்தீங்கன்னா தோனி அவர்கள் பவுண்டரிக்கு விளையாசினாங்க. அடுத்த பந்தே துரதிருஷ்டவசமாக அவங்க ஆட்டம் இழந்ததன் காரணத்தினால வெற்றி தென்னாப்பிரிக்கா அவர்களோட பக்கம் திரும்பியது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி அவுட் ஆகாமல் கடைசி வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கும். இதுவும் வந்து ரசிகர்களோட மனதில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையே நடந்த போட்டி. ஜிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி முதல் முறையாக தோனி அவர்கள் தலைமை தாங்கினாங்க. அதில் ஒரு நாள் தொடர 2-1 அப்படின்ற நிலைமையில் இந்திய அணி கைப்பற்றினாங்க. அதன் பிறகு நடந்த முதல் T20 போட்டியில் ஜிம்பாப்வே அணி முதல்ல பேட்டிங் செய்து 170 ரன்களை குவிச்சிருந்தாங்க. இலக்கை துரத்திய இந்திய அணிக்கு மணிஷ் பாண்டே 48 ரன்களை அடித்து ஆட்டம் இழந்தாங்க. 46 பந்துகள் 81 ரன்கள் தேவைப்பட்ட போது அக்ஷர் பட்டேல் 18 ரன்கள் எடுத்து கடைசி ஓவரின் 2வது பந்தில் வெளியேறாங்க. இந்த போட்டியில் கடைசி பந்தில் தோனி அவர்கள் ஒரே 1 ரன் மட்டுமே அடித்ததன் காரணத்தினால இந்திய அணி 2 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2016 இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையே நடந்த T20 போட்டி. இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல்ல களமிறங்கி பார்த்தீங்கன்னா 9.3 ஓவர்களுக்கு 126 ரன்களை குவிச்சாங்க. இதில் லிபிஸ் அவர்கள் 49 பந்தில் 100 ரன்களை எடுத்தாங்க. இறுதியாக அந்த அணி 20 ஓவர் முடிவுக்கு 245 ரன்களை குவிச்சாங்க. கடினமான இலக்கை துரத்தி இந்திய அணி KL ராகுல் மற்றும் தோனி இவங்க இரண்டு பேரும் 43 பந்துகளில் 101 ரன்களை குவிச்சாங்க. கடைசி ஒரு ஓவரில் 8 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்ட போது முதல் பந்தில் தோனி கேட்சை தவறவிட்டாங்க சாமுவேல். பவுண்டரி அடிக்க முடியாமல் திணறிய மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா முதல் பந்தை போலவே கடைசி பந்தையும் அடிக்க முயற்சித்த போது சாமுவேல் அவர்களிடையே பிடிபட்டு அவுட் ஆனதால் அந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 2 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இது இந்திய போட்டியில் இந்த போட்டியும் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2017 சாம்பியன்ஸ் டிராப் தொடர் போட்டியில இந்திய அணி தோல்வி தழுவிய பிறகு மேற்கிந்திய தீவுகள் அதாவது வெஸ்ட் இண்டீஸ் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. முதல் 2 ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க. 3வது போட்டியிலும் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணியை 189 ரன்களுக்கு போட்டியை முடித்ததன் காரணத்தினால இந்திய அணி ஈஸியா வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு நினைச்ச போது எளிய இலக்கை துரத்திய இந்திய அணி ஈஸியா வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த போது ரஹானே மட்டுமே சிறப்பாக விளையாண்டாங்க. 91 பந்தில் 60 ரன்களை எடுத்து அவங்க ஆட்டம் இழந்த பிறகு ஆல்ரவுண்டர் பாண்டிய ஜடேஜா இருவரும் ஒரு சில பவுண்டரிகளை அடித்தாலும் இறுதி வரை நிலைத்து வெற்றி பெற்று தரவில்லை. இறுதி வரை இந்திய அணிக்கு தூணாக இருந்த மகேந்திர சிங் தோனி 109 பந்துகளில் அரைசதம் அடித்தாங்க. இவரது ஸ்ட்ரைக் ரேட் வெறும் 47 அப்படின்ற ஒரு ரீதியிலேயே இருந்துச்சு. இறுதி ஓவரில் இந்திய அணி
வெற்றிக்கு 14 ரன்கள் தேவைப்பட்டது. ஆனால் கைவசம் வெறும் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இருந்தது. அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை இந்திய அணி இழந்ததன் காரணத்தினால மறுமுனையில் தோனி அவர்கள் வெற்றி இலக்க துரத்த முடியாம இந்த போட்டியில இந்திய அணி தோல்வி அடையறதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்துட்டாங்க. இதுவும் வந்து இந்திய அணியோட ரசிகளுக்கு ஒரு பெரிய கவலை ஏற்படுத்திய போட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.